ஓம் சாந்தி. 5000 வருட சக்கரத்தில் முதல் தேவதேவி யார் என்பதை உயர்ந்த சிவதந்தையினால் கண்டு எடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சுவரிசியமான கதையைத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டும் படித்தும் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இந்த கதையில் வரப்போகின்ற பகுதி உலக சேவை ஆரம்பம். அதுதான் இன்றைய கதையிலே வரப்போகின்ற பகுதியாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது கதைக்குள்ளே போவோம், வாருங்கள். ஜோதி சொரூபமாக விளங்கும் அதிமேலான ஆன்மீக தந்தை சிவபாபா, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஜோதி சொரூபம் யார்? எங்களுடைய சிவபாபா. ஒவ்வொரு நாளும் தன் இருப்பிடமாகிய சாந்தி தாமத்தில் இருந்து பூலோகம் வந்து கொண்டிருந்தார். பிரம்மாவின் சரீரத்தை ஆட்கொண்டு அவரது கமலவாய் மூலமாக அதி ஆழமான ஞானத்தை அவரை புரிந்து கொண்ட அதிர்ஷ்ட குழந்தைகளுக்கு அனுதினமும் வழங்கிக் கொண்டிருந்தார். விரைவில் ஒவ்வொருவரும் ஆத்ம அபிமானியாகுவதற்கும் சுத்ம தேவதா நிலையடையவும் வழிமுறைகளை விளக்கி கூறி வந்தார். பிரம்ம பாபா அவர்களின் சரீரத்தை ஆதாரமாக எடுத்து உயர்ந்ததும் உயர்ந்த சிவதந்தை அவரின் மூலமாக எங்களை என்ன செய்தார்? தத்தெடுத்த எங்களுக்கு அருமையான உயர்ந்த அற்புதமான ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். கடவுள் இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு சிலரை மட்டும் கடை தேட்டுவதற்காக இம்மண்ணில் அவதரிக்கவில்லை. அவரது திட்டமான உலகம் முழுமைக்காகவும் தான். அவரது திட்டம் என்ன? உலகம் வந்து முழுமையாக தூய்மையாட வேண்டும், அதற்காகத்தான். ஆதலால் முதலில் பிறப்பெடுத்த குழந்தைகள் ஆன்மீக ரீதியாக வளர்ந்து வலுப்பெற்றதும் இச்செய்தியினை மற்றவர்களுக்கும் அளிப்பதற்காக அவர்களை பல திசைகளிலும் பாபா அனுப்பலான. எல்லோருமே கடவுளின் குழந்தைகள்தான். ஒவ்வொருவருக்கும் அவருடைய சொத்தில் உரிமை உண்டு. எனவே உலகில் உள்ள எல்லோருக்கும் இச்செய்தி எட்ட வேண்டும் என்பதே சிவபாபாவின் குறிக்கோளாக இருந்தது என்பதை சகோதரிகள் பின்னர் அறிந்து கொண்டனர். அப்ப உயர்ந்ததில் உயர்ந்த சிவதந்தை அவருடைய குறிக்கோள் என்னென்று முதல் தேவதேவிக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அறிந்து கொண்டு மற்ற ஞான குழந்தைகளுக்கு இதை சிறப்பாகவும் அழகாகவும் எடுத்து கூறி கற்பிக்கின்றார். எனினும் சகோதரிகள் மூலமாக கடவுள் அனுப்பிய இந்த கோரிக்கையை பலரேற்க முன்வரவில்லை. காரணம், சர்வசக்திவானாகிய கடவுள் ஒரு பெரிய மகாராஜாவின் உடலிலோ ஒரு பெரிய ரிஷி முனிவர் அல்லது குருவின் உடலிலோ பிரவேசிக்காமல் ஒரு சாதாரண மனிதருடைய உடலில் பிரவேசித்திருந்தார் என்பதுதான். மேலும் இந்த யக்கியம், இந்த மகா யக்கியம் கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை மக்களால் புரிந்து கொள்ள இயலாமல் இருந்தார்கள். பிரம்மாவால் ஸ்தாபிக்கப்பட்டதென்றும் அவர் பிரம்மகுமாரிகளின் குருவென்றும் மக்கள் கருதினார்கள். மனித அறிவுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டு விளங்கும் சத்தியத்தை மக்கள் உணரவில்லை. மனிதர் யாரும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத வியக்கத்தக்க சொல்லாற்றலோடு நேர்முகமாக எளிமையாகவும் முறையோடும் சிவபாபாவை கற்பித்தாலும் ஸ்தூல கண்களால் அவரை பார்க்க முடியாதாலும் அவர் இருப்பதை மக்கள் நம்ப மறுத்துவிட்டார்கள். இதன் காரணமாக பிரம்மாவின் மீது உயர்ந்த எங்களுடைய பிரம்ம பாபாவின் மீது இல்லாத கொள்ளாத பழியை சுமத்தி கொண்டே இருந்தார். இருப்பினும் ஏற்கனவே நிச்சயித்தபடி கடவுளின் காரியம் தொடர்ந்து நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது. சொர்க்கத்தை விரைவிலேயே ஸ்தாபித்து அங்கு ஆனந்தமான வாழ்க்கை தொடங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு குழந்தைகள் முன்பை விட அதிகமான பொறுப்புகளை ஏற்று
செயலாற்றிக் கொண்டே இருந்தார்கள். இவ்வாறாக ஜக்கியமும் தொடங்கி 5-6 ஆண்டுகளுக்குள்ளே வெளியில் சேவை பரவத் தொடங்கியது. ஒரு நாள் சிவபாபா பிரம்மாவின் மூலமாக அங்கு கூடியிருந்த மாதாக்களுக்கும் மற்ற சகோதரிகளுக்கும் கீழ்கண்ட அறிவுரைகளை வழங்கினார். ஆகா, அருமையான ஒரு கருத்தை சொல்ல போறார் எங்களுடைய உயர்ந்த சிவபாபா. கேட்போம் பாருங்கள். இப்பொழுது நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த பக்குவ நிலை அடைந்து விட்டீர்கள். உங்களிடம் இப்பொழுது ஈஸ்வரிய சக்தி நிரம்பியுள்ளது. உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் பலவித துன்பங்களை அளித்த சரீர சம்பந்தமான பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களிடம் சென்று ஈஸ்வரிய ஞானம் அளிப்பதன் மூலம் உங்கள் நன்றி கடனை செலுத்த வேண்டும். நீங்கள் செய்யவிருக்கின்ற இந்த ஞான தானம் முதலில் உங்கள் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் இதற்கான 6 விதிமுறைகளையும் சுட்டி காட்டினார். யார்? எங்களுடைய உயர்ந்த சிவபாபா. யார் மூலமாக? முதல் தேவதை பிரம்ம பாபா மூலமாக சுட்டி காட்டுகின்றார். அந்த 6 விதிகள் என்னென்ன? உங்களை பார்க்கின்றவர்கள் உங்களிடமுள்ள தெய்வீகத்தன்மையை அனுபவம் செய்யும் அளவுக்கு பூரண ஆத்ம அபிமானியாக விளங்க வேண்டும். புத்தியில் எந்த தடுமாற்றமும் ஏற்படாத அளவுக்கு உங்கள் நிலை உறுதியாக இருக்க வேண்டும். இது முதலாவது விதி. இரண்டாவது விதி, உங்களது உறவினர் மோகத்தால் உங்களை கட்டித்தழுவ நினைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த கௌரவமிக்கவர்களாக உங்கள் தோற்றம் இருக்க வேண்டும். மூன்றாவது விதி, நீங்கள் பால் பழம் தூய உணவு ஏற்றுக்கொள்ளலாம். தூய உணவுகளைத்தான் உண்ண வேண்டும். நான்காவது, நீங்கள் ஈஸ்வரிய வம்சா வழியை சேர்ந்தவர்கள். ஆதலால் அவர்களிடமிருந்து பொருள் எதுவும் ஏற்கக்கூடாது, ஏனெனில் அது உங்களை பாதிக்கும். ஐந்தாவது, நீங்கள் அளிக்கும் உயர்வான ஞானத்தின் மூலமாக அவர்களுடைய வழக்கமான முறைகளை விட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டுமென்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். உங்களை பற்றிய உயர்வான எண்ணம் அவர்கள் மனதில் பதிய வேண்டும். ஆறாவது விதி, கடவுள் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது மிக ஆழ்ந்த சக்தி ஈஸ்வரிய நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கூறுவதை விரும்பி செவி மடுக்கவும் மேலும் அறிய வேண்டுமென்ற எண்ணமும் ஆழ்ந்த அனுபவம் பெற வேண்டுமென்ற ஆவலும் அவர்களுக்கு உண்டாகும். சச்சங்கத்திற்கும் வர பிரியப்படுவார்கள். அப்ப இறைவன் உயர்ந்த தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கும் போது நாங்கள் இப்பொழுதும் ஆழ்ந்த மிக ஆழ்ந்த சக்தி வாய்ந்த ஈஸ்வரிய நினைவில் நாங்கள் இருக்கோம். இருந்து அவர்களுக்கு இனிமையாக அன்பாக எடுத்து அதை கூறும் பொழுதுதான் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கும் தாங்கள் சச்சங்கத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த போதை ஏற்படும். ஞானமும் அவர்களுக்கு விளங்கும். அப்போ எங்களுடைய அந்த எண்ணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று தந்தை எங்களுக்கு 6 விதிகளை கூறியிருக்கின்றார். அதை மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றாக கிரகித்து இப்பொழுது நாங்கள் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது குழந்தைகளாகிய நாங்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டு படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளாகிய நாங்கள் தந்தையினுடைய அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க போகும் பொழுது இந்த 6 விதிகளையும் நன்றாக கிரகித்து இதன்படி நடக்கும் பொழுது நிச்சயம் எங்களுடைய சேவை மிகவும் உன்னதமாகவும் அற்புதமாகவும் திறமையாகவும் வெற்றி பெறும். மீண்டும் இந்த சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து கேட்போம். ஓம் சாந்தி.